வணக்கம். இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உரி இராணுவ தாக்குதல் தொடர்ச்சியாக அதற்கு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. பாகிஸ்தான் இதை திட்டவட்டமாக மறுக்கிறது. அதாவது இந்த உரி தாக்குதலை இந்தியாவே தயாரித்து நடத்தி காட்டியது போல ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் கற்பிக்கின்றது. இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. நவாஸ் ஷெரீப் வந்து ஐநாவில் பேசிய உரையின் போது இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தனி மனித உரிமைகள் மீறப்படுகின்றது என்கின்ற காஷ்மீர் பிரச்சனையை முன்வைத்து பாகிஸ்தான் இதை நம்புகிறது அப்படின்னு அவர் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். ஐநாவில் இரண்டு நாட்களுக்கு அடுத்ததாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசுகின்ற போது இந்த தாக்குதலை வந்து கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம், உலக நாடுகள் இது போன்ற தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுப்பவர்களை நம்மிடையே இருக்கிறார்கள், அவர்களை நாம் வந்து பொருளாதார ரீதியாக அவர்களை மட்டுமல்லாது அவர்களின் தனி நாடாக நாம் தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அதே விஷயத்தை தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் நவம்பர் 19ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த சார்க் மாநாட்டில், இஸ்லாமாபாத்தில் நடக்க இருக்கின்ற சார்க் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பிரதமர் மோடி கலந்து கொள்ளதாக இருப்பதாக இருந்தது. அது வந்து நேற்று வந்து பூடகமாக செய்தியாக வந்திருந்தது. இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை என்கின்ற அமைப்பை சொல்லியிருக்கின்றது. காரணம், நமக்கிடையே ஒரு பரஸ்பர நம்பிக்கையும் ஒரு அமைதியும் பேணுவதற்காக இந்த மாநாடு நடக்க இருக்கின்றது. அந்த 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 அடிப்படையில் இருக்கின்ற போதிலும் இந்த சார்க் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இதே போல தீவிரவாதத்தையும் மனிதனுடைய இறையாண்மையும் மீறுகின்ற செயலாக பாகிஸ்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற பலவிதப்பட்ட விஷயங்களை, குற்றச்சாட்டுகளையும் நாம் வந்து வைத்து கொண்டிருக்கணும். இந்தியா மட்டுமல்ல, ஆப்கான், பூட்டான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளும் இந்த மாநாட்டில் பங்கு கொள்ளவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. ஐநாவில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய செயலுக்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் வாழ்த்து செய்திகளை அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக தொடர்ச்சியாக ஐநாவின் உரையும் அதற்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளும் அப்படிங்கிறதான் இன்றைய நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பாக இருக்கின்றது. வாருங்கள் விவாதிக்கலாம் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில். இதற்காக நம்முடைய இரண்டு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அன்புடன் வரவேற்கதல் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கோவை மண்டலத்தினுடைய துணை மண்டல தலைவராக இருக்கக்கூடிய இருகூர் ஏரியாவை பகுதியை சார்ந்தவர் பாஜகவினுடைய திருமதி விஜயலட்சுமி அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல எழுத்தாளரும் சமூக ஆர்வலரும் பலதரப்பட்ட சமூக சிந்தனை கொண்ட திரு ஓசை செல்லா அவர்கள் நம்முடைய வணக்கம். செல்லா, பலதரப்பட்ட மன்றங்கள் நம்ம இங்கே பேசியிருக்கின்றோம், பல விஷயங்களை விவாதித்திருக்கின்றோம். மீண்டும் இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் உங்கள் விருந்தினர்கள் இருவரையும் வரவேற்பது மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐநா உரையில் திரு செல்லா உங்கள்கிட்ட இருந்து கேள்வி முதல்ல ஆரம்பிக்கலாம். ஐநா உரை நிகழ்த்தியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். பேசி முடித்த உடனேயே வந்து பல மிகுந்த கரகோஷம், அவர்கள் வந்து வறுமை தான் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்ற, உலகம் பேச வேண்டிய ஒரே மொழி வறுமை தான், அந்த வறுமையை ஒழிப்பு தான் நம் கவனமாக கொள்ள வேண்டும், இதற்கு முக்கிய காரணமாக தீவிரவாதம் இருக்கின்றது, தீவிரவாதத்தை நாம் இருக்க வேண்டும், தீவிரவாதத்தை உண்டாக்கக்கூடிய நாட்டுகளை வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களே தீவிரவாதத்தை பற்றி பேசுறது கண்ணாடி கூண்டில் உட்காந்து கல் எறிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஓமையும் சொல்லி பேசியிருக்கிறார்கள். இந்த உரையை தொடர்ந்து நாம் சார்க் மாநாட்டை புறக்கணிப்பது, பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது, இந்த விஷயத்தை மட்டும் முன்னோக்கி வைத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கின்றோம். இதுதான் நமது வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய அம்சம். அதாவது வந்து இதை வந்து நான் வேற மாதிரி அவங்க சொன்னதுக்கு மாற்றாக நான் பார்க்கிறேன். அதாவது வந்து வறுமை தான் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம், அதை ஒழிக்க முடியாமல் இப்போ எல்லாம் தீவிரவாதம். என்னுடைய பகுதி அந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்மூர் நக்சலைட் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த வறுமையே வந்து இருப்பதால் தான் தீவிரவாதமே வருது. நீங்கள் தீவிரவாதத்தை ஒழிச்சா வறுமையை கொண்டு வரீங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வறுமை தான் வந்து தீவிரவாதத்தின் தாய். அங்கே இருக்கிற பலூச்சிஸ்தான் வந்து மிகவும் நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, பாகிஸ்தானில் மேற்கு பகுதியில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பலூச்சிஸ்தான்ங்கிற அந்த நாட்டை அவங்க கேட்குறதே வந்து பாதி பாகிஸ்தான்லேயும் பாதி ஈரான்லேருந்து கூட கேட்டுட்ருக்குறாங்க. அந்த எல்லை வந்து கொஞ்சம் ரெண்டு நாடுகளுக்கும் உட்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர வறுமை, உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரொம்பவும் டெவலப் ஆகாத அண்டர் டெவலப்டு, எப்படி நம்ம பீகார் உத்தராஞ்சல் இந்த மாதிரில நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கிறோமோ, சத்தீஸ்கர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோமோ, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வன்முறை வருகிறது. ஸோ வன்முறைக்கு மூல காரணமாக நான் வறுமையை பார்க்குறேன். ஸோ அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டுறேன். மாறுபடும் இல்லை, ஆக்சுவலாக அவங்க என்னென்னா, முதல் கருத்தாக வைக்கக்கூடியது என்னென்னா, வறுமையும் சுகாதார பிரச்சனையும் உலக அளவில் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருக்க கருதக்கூடியது வந்து பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும்,
காஷ்மீரை பறிக்க நினைக்கும் இந்தியாவோட பாகிஸ்தானுடைய கனவு வந்து பலிக்காது, இது இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, இது வந்து எங்களுடைய பகுதி அப்படிங்கிறது, இது ரொம்ப காலமாக வந்து பல்வேறு ஆட்சிகள் மாறினா கூட இந்தியா அந்த ஸ்டாண்டை தான் வந்து ரொம்ப காலமாக எடுத்திருக்கிறது. இப்போ பிரச்சனை வந்து நான் பார்க்கறது வந்து அது வல்ல பிரச்சனை, நம்ம அப்படி சொல்லிக்கலாமே ஒழிய அந்த மாதிரி அந்த அதாவது இந்தியா இருக்கிற அல்லது இந்தியாவோடு இணைந்து இருக்கிற அந்த காஷ்மீர் மக்கள் வந்து நம்மளை வந்து இன்னும் இந்தியன்ஸ் தான் பேசுகிறாங்க. அவர்கள் வந்து உரிமையை கொண்டாட முடியும். அவர்கள் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம், நார்த் ஈஸ்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாதிரியே பாக்கி காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனை வந்து ஆண்டாடு காலமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒருத்தங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவுக்கு நிலை எடுத்த இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்ம வந்து தனியாக இருக்கலாம்ங்கிற ஒரு காஷ்மீருக்கு இது அதாவது ஒரு தனி நாடு கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை உள்ள குழுக்களும் இருக்கிறார்கள். தென் காஷ்மீரில் வந்து இந்தியா கூட சேர்ந்திருக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கொஞ்ச நாளாக அன்ரெஸ்ட் வந்து இவ்வளவு நாளாக ஒரு சோசியல், இவங்க வந்து தீவிரவாதிகள் கிடையாது, கல்லை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அன்னாம்டு பீப்புள், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேட்டே நிற்கிது. இத்தனைக்கும் அந்த ஆட்சியில் வந்து பாஜக இருக்கிறது, அந்த ஆட்சியில் அவங்களும் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் ஆஃப் தி ரூலிங் கோலேஷன். ஆனால் அப்படி இருந்தும் கூட இதே காங்கிரஸ் ஆண்டிருந்தா இவங்க என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், என்னத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறீங்கன்னு இதே மோடி அவரை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். ஒரு சரியான விஷயத்தை முன் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆட்சியில் இருக்கிறது அதை கூட நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளாமல் காங்கிரஸை ஒரு 10 வருஷமா அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க, 50 வருஷமா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு குறை சொல்லிட்டு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கிருக்கக்கூடிய பாஜக என்ன செய்திருக்கிறது அதற்கான பதில்? அதாவது இந்த பிரச்சனை வந்து எதோ இந்த உரித்தாக்குதல் வந்து நடந்த இப்போ நடந்த இந்த பிரச்சனை வந்து கடந்த ஜனவரி 18 உரித்தாக்குதல் நடந்தபோது நம்ம இராணுவம் மிக மோசமான நிலையில் தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 17 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே இதை கண்டிச்சிருக்குது. இந்த நம்ம வந்து இப்போ நம்ம எங்கள் பிரதமர் மோடிஜி என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அவர் பதவியேற்ற இந்த 2 வருடங்களில் பாகிஸ்தான் வந்து இப்போ மட்டும் வன்முறையை அவுத்து விடலை. அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் தனிநாடாக பிரிக்கப்பட்ட பொழுதே 3 முறை போர் தொடுத்திருக்கிறார்கள் நம் நாட்டின் மீது. அந்த 3 முறையும் அவர்கள் மண்ணை கவிதான் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த உரித்தாக்குதலில் தக்க பதிலடி கொடுப்போம், நாங்கள் இது ராஜாங்க ரீதியாக ராஜதந்திரமாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இதையை வந்து வெளிப்படையாக எங்கள் அரசாங்கம் அறிவிக்க முடியும். பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரி பேட்டி கொடுத்தப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது பாகிஸ்தானுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணுவதற்காகத்தான் உரி இராணுவ முகாம் தாக்குதல் இந்தியா தானாக உருவாக்கிய தாக்குதல் என நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம் வந்து ஐநா சபையில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நவாஸ் ஷெரீப் பேசின அடுத்த 2 நாட்கள்லேயும் சுஷ்மா ஸ்வராஜ் பேசினார்கள், அடுத்த வாரத்தில் பேசியிருக்கிறார்கள். பேசினவருக்கு இந்த உரி தாக்குதலுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து முதன்மை சொல்லியிருக்கிறார். அதே கருத்தை அங்கீகரிக்கும் விதமாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசணும், பயங்கரவாதத்தை இருக்கக்கூடிய நாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அது பாகிஸ்தானை நோக்கி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரி இது ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு, இந்தியாவுடைய திட்டமிட்ட தாக்குதல் இது, அதை வந்து எங்கள் பாகிஸ்தானுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு முறையும் இந்தியா மீது தாக்குதல் தொடுத்துட்டு இருக்குது இந்த இராணுவம், அதாவது பாகிஸ்தான் இராணுவம். ஆனால் எப்பவுமே அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறதே கிடையாது. நான் தான் செஞ்சேன், யாரும் திருடன் வந்து நான் திருடுனேன்னு சொல்லி எந்த திருடனும் ஒத்துக்க மாட்டான். காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைப்பிடியாக பிடிக்கப்பட்டு அப்புறம்தான் அந்த உண்மை வெளிவருது. அந்த மாதிரி இவங்க வன்முறை, அதாவது அந்த காஷ்மீர் தனக்கு சொந்தமாக வேண்டும் என்ற அந்த வெறித்தனத்தில் அவங்க ஆடுற ஆட்டா அவங்க சொல்கிற பேச்சையெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது, அதை நம்பவும் முடியாது. தன்னுடைய நாட்டின் மீதே ஒரு நாடு தாக்குதல் நடத்தும் என்பது சுத்த பைத்தியகரத்தனம். இது முட்டாள்களும் கூட செய்யவே மாட்டாங்க நிச்சயமாக. ஆனால் அந்த பாகிஸ்தானில் அந்த இராணுவ மந்திரி அப்படி சொல்லியிருக்கிறது வந்து அவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு இந்தியா மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த இராணுவத்தை அந்த தீவிரவாதி, அதாவது அந்த இராணுவம் வந்து அங்கே இருக்கிற இராணுவமும் சரி ஐஎஸ்ஐ அமைப்பும் சரி தீவிரவாதிகளை வளர்த்திட்டு இருக்குது. இந்த உண்மை உலகறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை, இது வந்து வெளியே எல்லாத்துக்குமே தெரியும். இதை மறைப்பதற்காக அவர் இந்த பேச்சை வெளியே. திரு செல்லா, திருமதி விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஒரு முட்டாள்கள் கூட நம்ம ஒரு தன்னுடைய நாட்டு மேலே தன்னுடைய ஒரு
விஷயத்தை போர் தொடுக்க மாட்டார்கள் அல்லது இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு. காலையில் 5:30 நேரம்ங்கிறது வந்து யாருமே ஒரு அதுவும் அது போன்ற குளிர் இருக்கக்கூடிய இடங்களில் கண்ணயர்ந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லது வந்து நாம் தயாராக கொண்டிருக்கிற நேரமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு 18 வீரர்களை நாம் வந்து பலி கொடுத்துருக்கிறோம். இந்த வீரர்களுடைய தியாகம் வந்து நிச்சயமாக போற்றப்படும். இந்த தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் சமீபத்தில் கேரளாவில் கோழிக்கோடில் பேசினப்பையும் சரி பல இடங்களில் அந்த இடத்துல இந்த தாக்குதலுக்கு அப்புறமா 17 அப்புறமா நடந்த அவர் பேசியிருக்க உள்ள எல்லா இடங்களிலுமே சரி இதற்கான பதிவை வந்து பதிவு செய்து கொண்டே வருகிறார். இதனுடைய காரணம் என்னன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த உரி தாக்குதல் வந்து இந்த காலை நேரம்ங்கிறதெல்லாம் வந்து அது அதிகாலை அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஒரு ரெஜிமெண்ட்டு மாறி இன்னொரு ரெஜிமெண்ட் வந்து அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எடுத்துருக்கிறாங்க. என்னை மாதிரி வந்து கொஞ்சம் இந்த தனித்து சிந்திக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு டவுட் என்னென்னா இது எப்படி வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம பாகிஸ்தானில் இருந்தால் என்ன அங்கேருந்து இதை இங்கே பிளான் பண்ணி அதை தான் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா அதற்கு முன்னதாக வந்து ஒரு 18 ஊடுருவர்களை வந்து நம்ம சுட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு 10 பேர் வந்து ஊடுருவு பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதற்கு முன்னதாக ஒரு 7 பேர் இப்படி அதுக்கு முன்னதாக இப்படி தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10+7+ அப்படி ஒரு தொடர்ச்சியாக ஊடுருவ முயற்சி செய்தவர்களை நாம் வந்து முதல்ல வேண்டான்னு சொன்னோம். அதாவது அங்கே இந்தியாவுடைய எல்லைப்பகுதியில் இருக்கிறவர்கள் 10 பேரை வந்து நம்ம அதிரடியாக ஊடுருவ முயற்சி செய்த தீவிரவாதிகளை நம்ம வந்து சுட்டுக் கொன்றோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ரகசியமாக தகவல்கள் வெளியாகுதுன்னு நீ நினைக்கிறீங்களா அல்லது வந்து இது போல அவர்கள் இங்கே ஊடுருவி அதற்கான செய்திகளை சேகரிக்கிறாங்க? நம்ம வந்து இப்போ அந்த நீர்மூழ்கி கப்பல் வாங்குறோம், மிகப்பெரிய சப்மரின், அதனுடைய விஷயங்களே வெளியே வருகிறப்போ இது ஒவ்வொரு நாடு வந்து இன்னொரு நாடு எஸ்பியானேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கிறது. நம்ம எல்லாமே சொன்னால் கூட எல்லா ராஜதந்திர ரீதியாக எல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீர்மூழ்கி கப்பல்ங்கிறது இருக்கிறதுலே அதிகபட்ச ரகசியத்தை உள்ளடக்கியது. அது எங்கே இருக்குது ஏது யாருக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இப்போ ஒரு தாக்குதல் இந்தியா மலையாக நடந்தால் கூட எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் 20 பக்கத்திற்கு மேலாக உள்ள அதனுடைய குணாதிசயங்கள் கேரக்டர் இதெல்லாம் வந்து அது இன்டர்நெட்டில் வெளியே வருதுங்கிற அளவுக்கு ஒரு இராணுவ ரகசியம் நம்ம எல்லாம் பேசுகிறப்ப சொல்லுவோம் என்னையா பெரிய இராணுவ ரகசியமா. இந்த மாதிரி ரகசியங்கள் வந்து அதுவும் மிகவும் 1000 கோடி டீல் இருக்கிற ரகசியங்கள் வந்து வெளியேறப்படுகிறது அப்படின்னா இது வந்து நிச்சயமா இது நம்மளுடைய ஒரு வீக்னஸா தான் நான் இதை பாக்குறேன். அப்படியே இருக்கிறப்ப அதுவே நடந்திருக்கிறப்ப இதெல்லாம் நடந்து அதுக்கு வந்து இந்தியா தான் காரணம் என்று சொல்ல முடியாதுல்ல. அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அங்கிருந்து ஒரு மாதத்திற்கு முன்னதாக இது வந்து எஸ்பியானேஜ் பண்றதுல நம்ம விட்டுட்டு அவங்களை குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடின் மீது நமக்கும் அந்த நாட்டிற்கும் இடையான ஒப்பந்தம் நடந்திருக்கு. 6 கப்பல்கள் வாங்குறதுக்கான முகாந்திரம் நடந்திருக்கு. 1 கப்பல் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனுடைய ஒரு அதிகாரி வெளியே போயிருக்கிறாரு. அவரு இந்த இது போல விஷயங்கள் பாக்குறோம். ஸோ இதுவும் ஒரு காரணம் இருக்காது. நம்ம நம்முடைய இருக்கக்கூடிய நம்ம ராணுவத்தில் நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஊழல் அதிகம் இருக்கிற ஒரு ராணுவத்தை நம்ம வச்சிருக்கிறோம். நிறைய தளபதிகள் மேலேயே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது ஊழல் நிறைய இருக்குது அப்படின்னா ராணுவத்தில் ஊழல் நிறைய இருக்குதுங்கிறத நீங்க எந்த விதத்துல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு ராணுவம் மிக பலம் வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது. அதுல வந்து மாட்டுக்கிறது இல்ல, பலம் வாய்ந்ததாக இருக்கிறதா ஆட்சிக்குள்ள நடந்திருக்குங்கிற ஒரு கருத்துல சொல்லல. அதாவது தவறு எல்லா ஆட்சியிலையும் நடக்காது. நம்ம நிறைய ஓட்டை வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நிறைய ஓட்டை கிடையாது. அதாவது எட்டப்பர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இப்ப நீங்க திரு ஓசை செல்லா அவர்கள் சொன்ன கருத்தை தான் நீங்களும் சொல்லுறேன் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னன்னா இப்போ இந்த 1-2 ஆண்டு கால ஆட்சியை மட்டும் வைத்து நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த ராணுவம் ரகசியம் வந்து வெளியிடப்பட்டதா அப்படிங்கறத மட்டும் சொல்லிட முடியாது. தொடர்ச்சியாக இப்ப பிஜேபி வந்து எதிர்கட்சியாக இருந்திருந்தா நிச்சயமா இதை பயங்கரமா எழுப்பி பிரச்சனையாக மிகப்பெரிய பிரச்சனையாக நீர்மூழ்கி எப்படி ஒரு போஃபோர் சூழலை கையில் எடுத்து நம்ம பிரச்சனை பண்ணாங்களோ அதை விட அதிகமாக எடுத்திருப்பார்கள். சரி, மோடியோட ஆட்சியில்தான் இல்ல, அது எதிர்கட்சிகளுடைய வேலை. அது நம்ம குறை சொல்ல பிரதமர் மோடியோட ஆட்சியில்தான் ராணுவ ரகசிய வெளியாயிருக்குதுங்கிறத நான் வன்மையா வந்து மறுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இருந்த அரசுகள்ல நிறைய ராணுவ ரகசிய வெளியே போயிருக்குது. அப்ப அதுக்கு வந்து அந்த அரசு வந்து பொறுப்பேற்க முடியாது. நிச்சயமா வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கண்காணிப்பா கவனமா தான் இருக்கிறோம். ஆனா அதுல யாரோ ஒருத்தர் வந்து நாட்டை காட்டி கொடுக்குறவங்க இல்ல அந்த பக்கம் நம்ம எந்த பக்கம் வந்து அந்த ராணுவ ரீதியா வந்து வர்த்தகத்தை ஏற்படுத்துறோமோ அந்த இடத்துலயும் கூட இந்த ரகசியங்கள் வெளிப்படலாம். சரி, இப்ப வந்து காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேசணும் அப்படின்னா இந்தியா பல நிபந்தனைகளை வச்சுட்டு தான் பேச வருது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டின் பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து ஐநா சபையில் சுஷ்மா சுவராஜர்கள் பேசும்போதும் அப்படி பேசியிருக்கிற என்னென்னா இது வந்து அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி தான் நம்முடைய பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு இருக்கிறதா?
இல்லை, நான் வந்து இந்த டிப்ளமசி வந்து இப்போ கொஞ்சம் மோடிக்கு வந்து ஒரு சர்க்கிளாக தான் பார்க்குறேன். ஏன்னா இவராக தான் போய் இப்போ ஏதோ விழாவில் எல்லாம் கலந்துக்கிட்டார், வித்தவுட் ப்ரோட்டோக்கால் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வந்து அவர் நவாஸ் ஷெரீஃப் வீட்டுக்கு போனார். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பங்கேற்ற, ஆமாம், திருமண விழா, இதெல்லாம் ஒரு நல்ல சகுனம் மாதிரி எடுத்துக்கிட்டா கூட. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அப்போ என்னன்னா, இப்போ வந்து ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொன்னா ஃபாரின் ரிலேஷன் தான் நம்முடைய ஃபாரின் பாலிசியாக இருக்க முடியும். இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய ஒரு மேன்மையை இவர் வந்து எல்லாமே நம்முடைய மேன்மை காட்டுதான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் கூட வந்து நான் அப்படியே ஒபாமா கூட வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பப்ளிக் பிஆர் ஆக்டிவிட்டி நடக்குது. அதை மோடி வந்து நான் எல்லாத்துக்கூட ரொம்ப எளிமையாக பழகிறேன், அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம நட்புறவு அணை கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் வந்து இது போல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டிடுறோம். நம்ம வந்து அதே சமயத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம வந்து தாக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது, இது நம்ம நல்ல வரையை பார்க்குறதா இல்லை வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை? ஒரு வகையில் பார்த்தா மோடி செய்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறாரு. ஏன்னா வியட்நாம் கூட போய் லிங்க் போடுறாரு. இந்த கேம் வந்து இப்போ யார் யாருக்குள்ளே நடக்குதுன்னா, இந்தியா சைனாக்குள்ளன்ற தான் மெயின் பிளேயர்ஸ். நம்ம பாகிஸ்தான்லாம் வந்தால் கூட அவங்கள வந்து நம்ம ஒரு பெரிய மேஜர் ஆக்டர்ஸாக நினைக்கக்கூடாது. இதில் வந்து நம்மளுக்குள்ள ஒரு அடுத்த இரண்டு பெரிய வல்லரசுகளாகக்கூடிய ஒரு சாத்தியம் வந்து ஆசியாவில் வந்து சீனா, அதை விட்டால் இதுதான். இது அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை கொஞ்சம் மேலே கொண்டு வரும். ஏன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யா வந்து அங்கே ஆயுத கூட்டு பயிற்சியில் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் நிறையா நடக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு முதல்லேருந்தே ஒரு நல்ல நட்புறவு இருந்து வந்து கொண்டு இருக்கின்றதை நம்ம காலங்காலமாக பார்க்குறோம். இன்னும் காமராஜர் போயிருக்கிறாரு, எத்தனையோ பேர் போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமில்லை, இந்தியாவிலேருந்து பிரதமர்கள் வந்து பல பேர் அங்கே போய் பார்த்துருந்துருக்காங்க. நமக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து நட்புறவு நல்லபடியாக இருந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் திரு செல்லா அவர்கள் சொன்னது போல் ரஷ்யாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்று வருகின்றது, ரெண்டு பேருக்கும் பயிற்சி நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது இந்தியாவிற்கு ஒரு சாதகமான சூழலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்தியாவிற்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா ரஷ்யா வந்து எப்போவுமே நட்பு நாடாக தான் இந்தியாவுக்கு இருந்து வந்திருக்கிறது. அது வந்து இந்திரா காந்தி காலத்திலும் சரி, அதற்கு பின்னாடி வந்த பிரதமர்கள் காலத்திலும் சரி, நம்ம பிரதமர் பாரத பிரதமர் மோடிஜியோட காலத்திலையும் சரி, அதாவது பகை நாடுகளை கூட நமக்கு அவர் உறவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய நட்பு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யாவோட அமெரிக்கா கிட்ட இருக்கிறதான் அதிகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அது அப்படிதான் நம்ம அதை பார்க்கணுமா, அல்லது வந்து ஒரு அமெரிக்காங்கிறது வளர்ந்த நாடு, அல்லது வந்து பொருளாதார ரீதியிலும் சயின்டிஃபிக் இந்த போன்ற பல தொழில்நுட்ப ரீதியிலும் பெரிதாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த உறவு முறையை நம்ம சரியாக பார்க்கலாமா? இல்லை, நான் எதிர்பார்க்கறது என்னன்னா நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பொருளாதார உறவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதிகமாக நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸு அல்லது அவங்ககிட்டருந்து வர டெக்னாலஜி இம்போர்ட்ஸ். இது இப்போ இந்த இடையில ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, பொதுவாக இந்தியா வந்து ஒரு குப்பை, அதாவது மற்ற நாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய மீதமாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு குப்பை நாடாகத்தான் இந்தியா மற்ற நாடுகள் கருதுகிறது. இப்போ சாஃப்ட்வேர்னால மற்ற பக்கம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இங்கே டம்ப் பண்ணுற ஒரு பிளேஸாக இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது இல்லை? இது வந்து பாதி உண்மை அதில் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இயங்கக்கூடிய எல்லா ஃபார்ச்சூன் 500 இதிலிருந்து பல்வேறு நாட்டினுடைய சேவைகள் வதை கணினி இது வந்து நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதை பற்றி கூட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இன்னொரு நாடு தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி, ஸோ இது ஒரு பெருமைக்குரிய இடத்துல தான் இருக்குது இந்தியா அந்த ஒரு விஷயத்தில். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஊழல் புறையோடி போன ஒரு என்விரான்மெண்டல் அலர்ட்னஸ்லாம் இல்லாதது, அல்லது ஒரு அதை பற்றின ஒரு அறிவு இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா அவனவன் அஸ்பெஸ்டாஸ் ஷிப்பெல்லாம் இந்தியாவில் உடைக்கிறதுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது வந்து நம்ம கப்பலில் கூட மற்ற நாட்டுக்கூட கழிவையும் வந்து கழிவியெல்லாம் இந்தியாவில் தான் டம்ப் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அதன் பற்றி மக்கள் போராட ஆரம்பித்தார்கள். அந்த அவேர்னஸ் வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதுவும் பாகிஸ்தான் பக்கம் போகுது, இல்லை ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கேயெல்லாம் கொண்டு போய் தள்ளுறாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு நிச்சயமாக இந்த விஷயத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இந்த அமெரிக்கா கூட வந்து நம்ம வந்து அதிக அளவில் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம வரவு செலவு இருந்தது. ரஷ்யா கிட்ட வந்து நம்ம ஆயுதம் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றும். உங்களுக்கு தெரியும், இப்போ கூடங்குளத்தில் ரஷ்யாவோட டெக்னாலஜி இருக்கு, ஸ்பேஸ் இதில் டெக்னாலஜியில் வந்து பிரம்மோஸில் இருக்க டெக்னாலஜி, அதே போல் இப்போ நம்ம இஸ்ரோவிலேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் ரஷ்யாவோட டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் இது போல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ரஷ்யாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு
சாஃப்ட்வேர் போல இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் அமெரிக்காவோட நட்புறவு வச்சிருக்கனால இரு நாடுகளையும் நம்ம வந்து ஒரு சேர இணைத்து போக தான் பார்க்குறோம். ஒன்று ஏதாவது இப்போ என்னென்னா மோடியுடைய ஃபாரின் பாலிசியை நம்ம இதை வச்சு பார்க்கும்போதுனா ஒன்று பெரிய நாடுகளிடம் நட்புறவு வளர்த்துக்கூடாது, அதே போல் அடுத்த நாளுக்கு இஸ்ரேல் போல இருக்கிற நாடுகளுக்கு, அதே போல் ஆப்கானிஸ்தான் போல இருக்கிற நாடுகளுக்கும் நம்முடைய அந்த நட்புறவு வளர்த்திருக்கிற பங்களாதேஷ் போல நாடுகள் கூட நம்ம ஒரு உதவிகரம் நீட்டிருக்கோம் செய்கிறோம் சொல்லி. இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி பார்ப்பது? இப்போ நீங்கள் சொன்ன அடிப்படையிலே கூட அவர் என்ன சொன்னால், நான் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மற்றவங்க வந்து தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஸோ இதை நாம் நட்புறவாக பார்க்குறதா, இல்லை நமக்கான ஒரு சேஃப்டியாக செக்யூரிட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கணும், அதாவது வந்து கவுண்டர் பண்ணுறாரு. ஏன்னா சைனா வந்து இன்றைக்கி அன்டிஸ்பியூட்டட் லீடர்ங்கிற மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்குது, அது அவங்களுடைய மசில் பவர் வந்து மற்ற எல்லாத்தையுமே பயப்படுத்துது, இன்க்ளூடிங் யூரோப் அப்புறம் அமெரிக்கா அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாமே பயப்படுது. ரஷ்யா மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த பழைய இதில் என்ன தான் எதிர்ப்பாக இருந்தால் கூட இப்போ வந்து அவங்க ரஷ்யா பக்கம் சாயிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. வடகொரியா வந்து இந்த பிளேயெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இது வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி தான் வந்து இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். அப்படி பார்க்குறப்ப இவர் என்ன பண்ணுறாருனா மோடி வந்து நிச்சயமாக கவுண்டர் கொடுக்குறாரு, அதை வந்து நம்ம மறுக்கவே இல்லை. சீனா வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதும் ஸ்ரீலங்காவில் இது பண்ணுறதும் பலூச்சிஸ்தானில் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பெரிய பிரச்சனையே என்னென்னா சீனா வந்து அங்கே ஒரு துறைமுகம் கட்டுது, அந்த கத்வாவோ ஏதோ அந்த துறைமுகத்தை வந்து அவங்க கட்டுறது லோக்கல் மக்களை எல்லாம் தெரிய கலந்து கொள்ளாமல் அதை ஒரு ரகசியமாக செய்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் புள்ளி வைக்கிறாங்களோ இந்தியாவை சுற்றி இவரும் அது கவுண்டர் பண்ணுறாரு, சவுத் சைனாச்சு எல்லாரும். அதுக்காக வியட்நாம் கூட போய் நம்ம நிறையா கொடுக்குறோம், நம்மளா போய் வாலண்டியராக ஸ்ரீலங்காவை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து தவறு என்று சொல்ல முடியாது. வெளிநாட்டு பயங்கரவாதத்தை பத்தி இப்ப நம்ம பேசணும், வெளிநாட்டு பயங்கரவாதத்தை நம்ம வந்து தகர்ப்பதற்காக அவர்களுக்கு நமக்கு எதிரடி கொடுப்பதற்காக இது போன்ற நட்புறவுகளை ஏற்படுத்தி கொண்டு வரும் ஒரு பக்கம். ஆனா இப்ப பரவலாக காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு உள்நாட்டினுடைய பயங்கரவாதம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதை நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமா இது காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா இல்ல அது வந்து அது ரெண்டாவது பிரச்சனை, தகுதி இருக்கா இல்லங்கற பிரச்சனை. அதற்கான பதில என்னன்னு நம்ம கேக்குறோம். இல்ல அதுக்கு தான் நான் சொல்றேன், இது இதுக்கு நான் பதில் இது இந்த வழியே தான் சொல்ல முடியும். அதாவது காந்தகார் விமான கடத்தல்ல யாரோட ஆட்சியில் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். மூன்று தீவிரவாதிகள் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அது வந்து அந்த இதே வந்து பாஜக அரசா இருந்தா நிச்சயமா அந்த மூன்று தீவிரவாதிகளை வந்து அந்த கட்சியோட தான் இப்போ காஷ்மீர்ல அந்த கட்சியோட தான் கூட்டு இருக்கு. ஆமா, நீங்க இது நான் கட்சிக்காக நான் பேசலீங்க, நிச்சயமா நான் கட்சிக்காக பேசல. நிச்சயமா அது கட்சி சார்பா நான் வந்து இங்க கலந்துட்டதுனால நான் கட்சி உயர்த்தற்காகவோ மோடிஜியை பெருமைப்படுத்துறதுக்காகவோ சொல்லல. இயல்புல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இதைய சொல்றதுக்கு காங்கிரஸ்க்கு எந்த தகுதியுமே கிடையாது. நாங்க வந்து எந்த விமான இந்த மாதிரி தீவிரவாதிகளை வெளியே விடல, விமான கடத்தல் பண்ண அந்த மாதிரி ஒரு இது பாஜக அரசாங்கத்துல நடக்கல. பதிலடி கொடுப்போம் நிச்சயமா. இந்த சம்பவம் வந்து இப்படி நடந்ததுக்கு நாங்க ராஜாங்க ரீதியா என்ன நாங்க செய்யணுமோ கட்சிக்குள்ள கட்சி செயற்குழுவுல மையக்குழுவுல கலந்து ஆலோசித்து நிச்சயமா அதுக்கு வந்து பதிலடி மோடிஜி தருவார். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் வந்து என்றைக்குதான் வந்து பாஜக அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்காம இருந்திருக்குது. மோடிஜி வெளிநாடு போகிறதையும் கூட ஒரு குற்றமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் வெளிநாடு போனார்னா அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாரா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதாக கிடையாது. அவர் வெளிநாடு போனார்னா நிச்சயமா அதுக்கான இந்தியாவுக்கு வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சும்மா ஏதோ டூர் வெளியே போகல, அவர் வெளிநாடு போறதுங்கிற அவர் ஏதோ சுற்றுலாக்கு செல்வதற்கு மாதிரி போகல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வெளிநாடுகள் போறது பிரச்சனை இல்லை. இப்போ நான் காங்கிரஸ் வச்சக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உள்நாட்டினுடைய தீவிரவாதம் அதிகமாயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வைக்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். அந்த அதை பத்தி எனக்கு பெறக்கூடிய இப்போ ஏன்னா பயங்கரவாதத்தை நம்ம எதிர்ப்பதற்காக உலகளாவிய இருக்கக்கூடிய நட்புறவு பண்ணிட்டு கூடிய அதே சமயம் உள்நாட்டு பயங்கரவாதத்தை நம்ம வந்து அதை முறியடிக்கவோ அல்லது அது வளராமல் தடுக்கவோ அதற்கான வேற இருக்கவோ நம்ம வந்து கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இது எந்த அளவுக்கு பங்களாதேஷ் மியான்மர் பார்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்தது, இந்த உரி செக்டரில் நடந்தது மாதிரியான ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அப்போ வந்து நம்ம அந்த எலைட் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது, மியான்மருக்குள்ளேயே போய் இவங்க அட்டாக் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்விஃப்ட் அட்டாக் வந்து இந்தியா கொடுத்தது முதல் முறையாக, அது வந்து மோடி ஆட்சியில் தான் நடந்தது, அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஸோ அதே போல் வந்து இந்த நக்சல் ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் செட்பேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு அமைதி இருக்குதான்னு தெரியாது. ஆனால் வந்து இவங்க வந்து சுணக்கம் காட்டுவதில்லை, முடிவுகள் எடுப்பதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து
ஒரு ஒரு இப்போ கூட வந்து சுஷ்மா போகிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இவர் வெளிநாடுகளுக்கு போகிறது அந்த அந்த மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப தன்னை அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு இல்லை அதை எந்த அளவுக்கு நம்ம ரீப் இல்லை நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஒரு க்ரானிக் ப்ராப்ளம் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து இவங்ககிட்ட இப்போ தான் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு முதல்ல வந்து இவங்க வந்து குறை சொல்ல மட்டு காங்கிரஸ் என்னதை சாதிச்சதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இவங்களே சட்டீஸ்கர் இவங்களே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார்ந்து பார்க்குறப்போ அதனுடைய சூடு தெரியுது மோடி அவர்கள் வந்து ஆட்சி குறைக்க முடியும் எனக்கு ஒரு 2 வருஷம் கொடுங்க அந்த 2 வருஷம் கொடுத்தா 90 நாளில் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி கொண்டு வருவாங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்தாரு ஆனால் அவருக்கே இப்போ தெரியுது இதெல்லாம் வந்து அப்படி அவ்வளோ சீக்கிரம் பாஸ் அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து ஒரு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து இந்தியாவின் ஒரு ஒரு பிரதமராக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு அவருடைய அனுபவமின்மை தான் அந்த ஆர்வக்கோளாறு தான் அது காமிச்சதுன்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவருடைய போகிற வேகம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகி இப்போ அப்படி எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல முதலமைச்சர் மனநிலையில் இருந்து செயல்படுகிறாரோ அப்படின்னு சில இடங்கள்ல அப்படி தோணுகிறதா அப்படின்னு கேக்குறேன் நான் அவர் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த மாதிரி செயல்பாடு கிடையாது அவருக்கு முதலமைச்சர் அதாவது ஒரு குஜராத் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி வந்து 90 நாளில் நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்றது வந்து தேர்தல் யுத்திக்காக சொன்னதான் நீங்களா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நிச்சயமா அந்த மாதிரி கிடையாது அந்த அவர் வந்து அதை சரிப்படுத்த முடியுங்கிற ஒரு வேகத்துல தான் அதை சொல்லியிருக்கிறாரு ஆனா உள்ள வந்து உட்காரும் போது அதனுடைய வீரியம் எவ்வளவு பெரியது என்பதை ஒரு வீரியத்தை உணராமலேயே ஒரு ஒரு முதல் அப்ப அதுதான் அவருடைய முதல்வருடைய மனநிலை அப்படின்னு அல்லது பிரதமராக இன்னும் தன்னை வளர்த்தி கொள்ளவில்லை அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவின்மை தெளிவின்மை தான் தெரிகிறது புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சீயமா இருக்கிறாரு இல்ல அது இப்ப என்னன்னா ஒரு தன்னை வந்து ஒரு ஒரு மொத்தம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பிரதிநிதியாக தன்னை வைக்கின்ற போது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி வந்து ஒரு எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது வந்து இப்படி எப்படி குஜராத் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபார்முலா ஆகாது இல்லையா இப்போ ஒரு மொத்த இப்போ ஒன்றும் இல்லை நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் காவிரிக்கும் கூட பிரச்சனையே நம்ம அந்த டிஸ்பியூட்டே நம்மளால இன்னும் சரி செய்ய முடியல ஒரு மத்திய அரசு தலையீடு வேணும் வேணும் வேணும்னு சொல்லும் சுப்ரீம் கோர்ட் அதுக்கான 4 வாரத்துக்குள்ளே வந்து மேலாண்மை வாரியம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து மோடி அவர்கள் வந்து என்ன சொல்றேன்னா ஜிகே நீங்க வந்து ஏதோ இந்த காவிரி பிரச்சனை வந்து மோடி மட்டும்தான் சரி பண்ணலங்கிற மாதிரி இருக்குது இல்ல இந்த ஒரு விஷயம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா 50 இல்ல 100 ஆண்டு கால 200 ஆண்டு கால பிரச்சனை இருக்குன்னு நம்ம இல்லைன்னு சொல்லல இவங்க வந்து ஒரு மன்மோகன் சிங் மேல வச்ச குறைவு என்னன்னா பாஜக வேணா முடிவு எடுக்கிறது இல்லையே முடிவே எடுக்கிறது எடுக்காத ஒரு பொம்மை பிரதமர் வைத்திருக்கிறார் அப்படின்னு இப்ப இவர் எந்த முடிவே வந்து வேகமா எடுத்திருக்காருன்னா அந்த ஒரு அந்த மிலிட்ரி விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது மற்றபடி எந்த விஷயத்திலையும் வந்து விரைவாக எதுவும் நடந்ததா என்று கேட்டால் பொதுமக்கள் கேட்கறாங்க என்ன பண்ணி குறிப்பாக தலித்துகளுக்கு மீதான பிரச்சனையும் சிறுபான்மையினர் மீதான ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து சோசியல் அன்ரெஸ்ட் குஜராத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் முதல்ல தலித்துகளுக்கு எதிராக புகைப்படுது அப்புறம் வந்து திருப்பி அதற்கான அவர் வந்து எல்லா பக்கம் பேசினார் தெலுங்கானாவில் வரும்போது என்னன்னா இது போல தலித்துகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பசு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ரோஹித்யமுல்லா பிரச்சனை இதை வந்து முந்தைய எதிர்கட்சிகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமா தலித்துகள் தலித்துகளை தாக்குறீங்கன்னா என்ன தாக்குங்கன்னு சொன்னவர் மோடி இது வரைக்கும் எந்த பிரதமருமே அந்த மாதிரி தலித்துகளுக்கு குரல் கொடுக்கல அந்த மாதிரி சொன்னவர் வந்து நிச்சயமா தலித்துகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராக நிச்சயமா ஒரு பொழுதும் வேலை செய்ய மாட்டாங்க இது ரொம்ப சாஃப்ட் அப்ரோச்சுங்க தலித்துகளை தாக்குறதுக்கு போல என்னை தாக்கினவன் அடிக்கிறது தான் வந்து இவருடைய வேலையா இருக்கணும் அவன் அடிக்கிறதுக்கு போல என்னை அடிங்கிறது வந்து சீனியர்ஸ் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி வந்து இந்த மாதிரியான உங்களுக்கே தெரியும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியில் மோடி எந்த விதத்துலையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறது தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி இவர் எந்த விஷயத்துலையுமே அதை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது அது இப்போ ஜீன் டெக்னாலஜி ஸ்வராஜி நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதாங்க நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான் என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து கடுகு முதற்கொண்டு இன்றைக்கி ஜிஎம் வருது
இப்போ எக்ஸ்பிரஸ் குருமூர்த்தி இவங்க எல்லாம் இருந்து பேசுறப்போ நாங்கள் வந்தால் எங்களுடைய ஆட்சி இப்போ மோடியை விட்டுருங்க, நாங்கள் வந்தால் வந்து எல்லாம் பண்ணிடுவோம், சுவராஜ்யம் பண்ணிடுவோம், சுயசார்பு, மேக் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் இப்போ பயங்கரவாதம் சொன்னீங்கன்னா, பயங்கரவாதம் வந்து எப்படி ஊடுருவது அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் மூலியமாக தான் முதன் முதல் அதுக்கான அடிக்கோள் வைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் நம்ம நாட்டை எப்படி ஆக்கிரம் செய்ய வந்தா அப்படின்னா, முதல்ல நம்ம நாட்டில் வியாபாரம் சோசியல், அப்போ இது மூலியமாக தான் வருகிறது அப்படிங்கிறது நம்ம உணரப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குங்கிறதுனால தான். அப்போ இந்த பயங்கரவாதத்தை வேறு இருக்க வேண்டிய தருணங்களாக வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தவறும் அப்படிங்கிறதுனால நம்ம பயங்கரவாதத்தை அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம் ஆகுது. அதில் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறது அர்த்தமாக, அவர் ராணுவ ரீதியாக நிறைய ராணுவத்தை பலப்படுத்தலையா, வெளிநாடுகளை போய் நிறைய நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டோர்ஸ் வந்து எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படுத்துறங்கிறது ஒரு பக்கம், அதே சமயத்தில் என்னென்னா நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து எல்லா ஃபீல்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். மெடிக்கல் ஃபீல்டு உட்பட எல்லா ஃபீல்டும் ஓப்பன் பண்ணி வச்சு அப்படின்னா, இதற்கான உத்தரவாதம் நமக்கு பயங்கரவாதம் வராமல் இருக்குங்கிறதுக்கான உத்தரவாதம் எங்கிறது இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்னால் ஜிஎம் சீட்ஸை நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு நாட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்களே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அதுவே ஒரு பயங்கரவாதத்துக்கு இட்டு செல்லாதுங்கிறது என்ன நிச்சயமாக இருக்கு? நிச்சயமாக இட்டு செல்லாது. இது பொருளாதார ரீதியாக தான் நம்ம வந்து ஒரு நாட்டை வந்து உள்ள அனுமதிக்கிறோம். உங்களுக்கே தெரியும் பொருளாதார டிபெண்டன்சி, எகனாமிக் டிபெண்டன்ஸ்னா அடிப்படையில் வந்து உலகமே ஒவ்வொன்றும் செஞ்சிட்டு இருக்கிற வேலை தானே இது. உலக வல்லரசான நாடு, உலக வல்லரசு அமெரிக்காவுமே வந்து பொருளாதார ரீதியா மற்ற நாடுகளையும் எது சில விஷயங்களை, இந்தியாவிற்கு தனித்தன்மை இல்லையா? இந்தியாவுக்கு தனித்தன்மை இருக்கிறது இல்லை என்று யாரும் சொல்லவே இல்லை. அந்த தனித்தன்மை இழக்காமல் தான் நாம இதை செய்ய வேண்டும் இல்லையா? கண்டிப்பா தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மை இழக்காமல் இருப்பதற்கான அத்தனை ராஜதந்திர நடவடிக்கைகளையும் நிச்சயமா மோடி எடுப்பாரு. நம்ம உடனே அது அதற்கான கதவுகளை திறந்து விட்ட போதே குதித்தோம்னா பின்னாடி வர்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஒரு எந்த செயலை செய்யும் போதே அதை குற்றக்கண் கண்டு பார்த்தோம்னா அது இது இப்போ ஒரு இப்போ என்னன்னா இது வந்து குற்றக்கண் கண்டு பார்க்கறதுன்னு சொல்றதை விட வர்றதுக்கு பிரச்சாரம். இப்போ மேக் இன் இந்தியாங்கிறது பெரிய ப்ராஜெக்ட். மேக் இன் இந்தியாவில் என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே வெளிநாட்டில் இருந்தால் இப்போ வாங்குறாங்க. ரஃபேல், இது எல்லாம் டிஃபென்ஸ் செக்டர், ஏதாவது ஒரு பொருள் வந்து இப்போ பிரம்மோஸ் இதுக்கெல்லாம் இவருக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இது இதற்கு முந்தைய ஆட்சியில் வந்த ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து 2 வருஷம் ஆச்சு, நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் தண்ணீரை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக மேக் இன் இந்தியாவில் வந்து அதுதான் மெயினான விஷயம். பத்தாண்டு காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நீங்க உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னா, இந்த 10 ஆண்டு எவ்வளவு தொய்வு ஏற்பட்டிருக்கோ அந்த தொய்வை சரி செய்வதற்கான உங்களுக்கு அடுத்த ஒரு காலகட்டம் வேணும் இல்லையா? அந்த காலகட்டத்தை நீங்க வந்து மூச்சு விடவே தயாராக முடியாத சூழ்நிலையில அவ்வளவு பேக்கருக்கு இருக்கும்போது நீங்க ரெடி பண்றதுக்கான சூழ்நிலையிலிருந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய இருங்க சார். கடந்த கால அரசாங்கம் அவ்வளவு லோட வச்சுட்டு போயிருக்கு, அதை வந்து நிச்சயமா வந்து அவங்க செஞ்சதே தாங்க இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. அவர் வி டிஸ்னஸ் சிதம்பரம் கொண்டு வந்தாரு, இப்போ அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைய சரிப்படுத்த ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது இந்த பொருளாதார விஷயங்களா, இப்ப நான் பொருளாதார விஷயம் என்ன, பொருளாதார சார்ந்திருக்க கூடிய விஷயங்களை தான் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நாட்டிற்கு சொல்கிறார். அப்ப அந்த பொருளாதார தடையை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்ப என்னன்னா, நாமும் ஒரு நாட்டிற்கு பொருளாதார தடை கொண்டு வருகின்ற போது அந்த நாட்டிற்கு வந்து நெருக்கடி உருவாகிறது. அதாவது போர் வந்து இப்போ பொருளாதார ரீதியாக தான் நடக்கப்படுகிறது, அது கண்டினியூஸாக நடந்துட்டு இப்போ இந்த வலிமை வெளியே இருக்கக்கூடிய ஒரு தனியார் இல்லை சொல்லுங்க நீங்க அதாவது ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடையை திரு மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பது உங்களின் குற்றச்சாட்டு. உலக நாடுகள் வைக்கக்கூடிய வேற மாதிரி பண்ணிருப்பாங்க இதைய. ஆனா மோடிஜி ராஜதந்திரமா முதல்ல வந்து பொருளாதார ரீதியா அந்த நாட்டை முடக்கணும்னு நினைக்கிறாரு, தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு உலக நாடுகளுடைய சப்போர்ட் அவர் கேக்குறாரு. இது எந்த விதத்துல நியாயமே முன்வைத்திருக்கிறார். பயங்கரவாதம் உருவாகக்கூடிய இடமே வந்து வறுமை தான், வறுமையினாலதான் பயங்கரவாதம் உருவாகிறது. எனக்கு ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னா யாரு இருக்க வேண்டும், அவங்க அடிச்சு புடுங்குற வேலை தான். இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுகின்ற போது பயங்கரவாதம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது வறுமை தான் முதல் காரணம். இன்னைக்கு நம்ம நாட்டுல மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பொருளாதார வல்லமை கூட பாகிஸ்தான்ல கிடையாது, இது பகிரங்கமான உண்மைதான். அப்படிப்பட்ட நாடு உலக நாடுகளுக்கு எட்ட போய் எனக்கு வந்து
என்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு நிதியுதவி செய்யுங்கன்னு வாங்கி உண்மையாகவே அந்த நாட்டுடன் நிதி வளர்ச்சிக்கு அந்த நிதியை பயன்படுத்துதா? அதாவது ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லமை கூட பாகிஸ்தான் கிட்ட இல்ல. ஆனா அப்பேற்பட்ட நாடு தன்னுடைய மக்களை வறுமையிலிருந்து காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்காம காஷ்மீர் பிரச்சனையை மையமா வச்சு எப்படியாவது இந்தியாவிட்ட இருந்து இந்த காஷ்மீரை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுக்காக தீவிரவாதிகளை சோறு போட்டு வளர்த்துற மாதிரி வளர்த்தி அந்த நாட்டு மக்களுடைய நிம்மதியை நினைக்கல, அந்த நாட்டுடைய மக்களை வளர்ச்சியை நினைக்கல, உலக நாடுகட்டுகளையில போய் பிச்சை எடுத்து நிதி பிச்சை எடுத்து தீவிரவாதத்தை வளர்த்தி இந்தியாவும் உலக ஐஎம்எஃப் போன்ற இருக்கக்கூடிய அமைப்புகள்ல நாம இன்னும் கடனாளியாக தான் இருக்கோங்கிறது உங்களுடைய நினைவுக்கு இருக்கட்டும். அது ஒரு பக்கம் தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மன்றம் மீண்டும் தொடரும்.